இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வேலை பார்க்குறதோ இல்லை பணம் சம்பாதிக்கிறது, இது எல்லாமே வந்து கடைசியில் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு பேஷன் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும். நம்மளுடைய கனவுகளை வந்து நினைவாக்கிறதுக்கு தான் இவ்வளோவும் பண்ணுறோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நிதி பற்றின புரிதல் எந்த அளவு வேணும், நிதி மட்டும் இல்லாமல் பொருளாதாரம், பொருளியல், நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள், இதை பற்றின புரிதல் எந்தளவு தேவைப்படுது அண்ட் எந்த அளவுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவு இருக்கும் போது. ஸோ நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய நாடு இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதாவது இந்த நிதி பற்றின அறிவு இல்லை, அந்த அதை பற்றின சிந்தனை வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய ரிப்போர்ட் சொல்லிட்டு வருது. எல்லா சர்வேலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொத்த உலகளவு பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 20% வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க, அதுதான் பாப்புலேஷன். ஆனால் இங்கே இருக்கிறவங்களில் கிட்டத்தட்ட 78% மக்களுக்கு, அதாவது சர்வே எடுத்ததில் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஆஃப் அந்த ஃபைனான்ஸுடைய பேசிக் நாலெட்ஜ் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு விஷன் வச்சுருக்காங்க. 2025 நாங்கள் இந்த விஷன் அச்சீவ் பண்ணோம். அது என்ன அப்படின்னா, எல்லாரும் தனிநபர் எல்லாரும் வந்து ஒரு விதமான ஃபைனான்ஷியல் லிட்ரஸி. இப்போ நம்ம ஜென்ரல் லிட்ரஸின்னு சொன்னோன்னா என்ன இருக்கும், படிப்பறிவு இருக்கணும், பேசிக்காக அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியணும், நம்பர் எந்த கால்குலேஷன்ஸ் தெரியணும், மேத்ஸ் தெரியணும், லாங்குவேஜ் தெரியணும், இதுதான் நம்ம வந்து பேசிக் லிட்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட லிட்ரஸி ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு கடந்த ஒரு 10-15 வருஷமாகவே இந்தியாவோட லிட்ரஸி ரேட்டும் ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது. ஸோ இப்போது இந்த காலகட்டத்தில் லிட்ரஸி ரேட்டையும் தாண்டி இந்த ஃபைனான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தேவையும் அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்கில்டாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து நிறைய பேர் இழந்ததுக்கு நிறையவே இடத்துல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது, இல்லை நம்ம ஆக்சுவலி இது வந்து உங்கள் பணத்தை மேனேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு பொது உடைமை சிந்தனை தான். அது எப்படி பார்த்தோன்னா, இப்போ ஒரு எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுலேருந்து தொடங்கி நீங்கள் உங்களுடைய வரவு செலவு கணக்கு எழுதுகிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பொருளாதாரம் வந்து தேவைப்படுது. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம வந்து, அதுவும் ஆர்பிஐ மட்டும் இல்லாமல் நிறைய ஏஜென்சிஸ் வந்து இதனால தான் வந்து இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும். அதாவது இப்போ ஒரு இது எல்லாமே என்ன கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது, அதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த டெசிஷன் மேக்கிங், அதுக்கு வந்து ஒரு விதமான இன்ஃபர்மேஷனும் அவேர்னஸும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா இது இல்லாதனால நிறைய பேர் வந்து பணத்தை இழந்திருக்காங்க. நம்மளே பார்க்குறோம், இந்த ஆன்லைனில் வந்து இன்ஸ்டண்ட்டாக லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கே பணத்தை இது கொடுத்து ஏமாந்துருக்காங்க, இல்லைனா அவங்க கொடுத்துட்டு அதனால் ஒரு கஷ்டம் படுறாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல நிறைய சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதை மேனேஜ் பண்ணுறது. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஓரளவு வந்து அது பற்றின புரிதலும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிச்சயமாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சிம்பிளாக வெறும் பணம் மட்டும் கிடையாது, பணத்தையும் சார்ந்து. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ஒரு பெரிய இருந்து ஒரு ஃபைனான்ஷியல் சிஸ்டம், இந்த சிஸ்டம்குள்ளே தான் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கும், ஒரு பெரிய மஷின், அந்த மஷின்குள்ளே நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கும். அப்படின்னும் போது இந்த மொத்த மஷினும் எப்படி இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப அவசியம். ஸோ இந்த மஷின் எடுத்து பார்த்தோன்னா, இப்போ நம்மளுக்கு இன்சூரன்ஸ் தொடங்கி, டாக்ஸேஷன் தொடங்கி, உங்கள் ஜென்ரல் மானிட்டரி பாலிசியிலேருந்து எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளை வந்து ஒரு இடத்துல முதலீடு செஞ்சோம்னா அங்கேருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வருமா வராதா அப்படிங்கிறது அதன் பேஸில் தான் நடக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம எல்லோரும் பொதுவாக சொல்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் உடனே பணக்கார ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. பட் அதுதான் வந்து தவறு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறைய ரிஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரி நிறைய பேர் வந்து அதை பற்றினா ஃபுல்லாக தெரிஞ்சிக்காமல் சும்மா இன்டர்நெட்லேயும் ஆன்லைன்லேயும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய பணத்தை இழந்ததுக்கும் நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ இப்போ கடைசியில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக
ஏன்னா நிறைய தப்பான புரிஞ்சுக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா, இக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து வெறும் பணத்தை பற்றி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக ஃபைனான்ஸ் அண்ட் இக்கனாமிக்ஸ் இஸ் அது வந்து உங்களுடைய டெசிஷன் மேக்கிங், அதாவது எந்தளவு பெஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க, எந்தளவு நீங்கள் ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்க்குறீங்க. நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ வரும், பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் என்னென்ன கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த தெளிவு தான் வந்து முதல் ஸ்டெப் படியே அதுக்கு. ஸோ எந்த ஒரு ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படின்னு எழுதுறது. எல்லாருக்கும் வேறு வேறு கோல்ஸ் இருக்கலாம், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய கோல்ஸ் என்னன்னு எழுதுறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன டெசிஷன்ஸையும் மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்பாங்க ரெண்ட் எடுக்கிறது பெட்டரா, ஒரு வீடு வாங்கணும், வீடு வாங்கிறது பெட்டரா இல்லை ரெண்டில் இருக்கிறது பெட்டரா. இப்போ இந்த ஒரு கேள்வி, இது ஒரே ஒரு இந்த ரெண்ட் எடுக்கலாமா இல்லைனா வீடு வாங்கலாமா, இந்த கேள்விக்கு வந்து சிம்பிளான பதில் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இது வந்து இதுக்கான பதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு. நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா, இல்லைனா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கனவு என்ன, உங்களோட லட்சியம் என்ன, நீங்கள் எந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க, உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சார்ந்து தான் வந்து இதுக்கான ஆன்சர் இருக்குது. பட் பொதுவாக நீங்கள் ரெண்டா இல்லைனா நீங்கள் வந்து இது வாங்கலாமா அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ வந்து அதிகமாக வருதா, இல்லைனா நீங்கள் ரெண்ட் கொடுக்குற காஸ்ட் அதிகமாக வருதா, அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கம்பேரிசன் பண்ணி ஓகே எது பெட்டர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் பை அண்ட் லார்ஜ் நம்ம பொத்தம் பொதுவாக வீடு வாங்கிறது பெட்டர், ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு ஒரே இடத்துல எனக்கு வேலை கிடையாது, நான் எதுக்கு வீடு வாங்கணும், அதுக்கு பதிலாக நான் வேற எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இதை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் வர இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ரியல் எஸ்டேட்டோடைய நிலை வந்து எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற கருத்துலையும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனுக்கும் ஒரு ஃபிட் சொல்யூஷன் கிடையாது. எல்லாமே வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் நம்மளுடைய கோல்ஸ் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதன் இனிஷியேட்டிவாக தான். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன, இப்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், அதே எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவாக ஒரு ஒரு ஃபன்னான ஒரு குவிஸை நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். உங்களோட மணி பர்சனாலிட்டி என்ன, அதாவது நீங்கள் எந்த மாதிரி டைப் பர்சனாலிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு குவிஸ் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அந்த குவிஸோட லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் அந்த குவிஸை எடுங்க. நீங்கள் என்ன டைப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த டைப்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிவ் யுவர் ஃபீட்பேக், சஜஷன், எவ்ரி திங் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.